இந்த வீடியோல 2 by 2 linear system of equations எப்படி solve பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த யூனிட்ல கண்டென்ட் ரொம்ப கம்மி ஓகேவா இந்த இந்த டாபிக்கோட இந்த யூனிட் முடியுது சோ கண்டிப்பா சைனீஸ் ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி ஒரு பிராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி வரோம் ஓகேவா அது போலவே 2 by 2 linear system இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லி உங்களுக்கு क्वेश्चंस வரும் சோ இது இது அது மட்டும் பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா 16 மார்க் வந்துரும் பட் அது எய்தர் ஆர்ல மாத்தி கேட்கும்போது உங்களால எழுத முடியாம போகலாம் ஓகேவா சோ 4th யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டென்ட் ரொம்ப கம்மி தான் ஓகேவா அதனால 4th யூனிட் ஃபுல்லா படிச்சுக்கிறது பெஸ்ட் ஃபுல்லா படிக்க முடியாட்டாலும் இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி பிராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது இந்த மாதிரி 2 by 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு படிச்சிட்டா கூட மேக்ஸிமம் ஒரே ஆப்ஷன்ல வந்து நம்ம 16 மார்க்ஸ் கெயின் பண்ணிடலாம் ஓகேவா எஸ் சோ இப்போ உங்களுக்கு இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும்னா நான் உங்களோட டெக்ஸ்ட் புக் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே உங்களுக்கு கொடுக்கறேன் டெக்ஸ்ட் புக்கோட லிங்க் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல வந்து நிறைய எக்சர்சைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்களா சால்வ் பண்ணிக்கோங்க சொல்யூஷன் நீங்க போட்டுருக்கிறது கரெக்டான ஜஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இல்லையான்னு இல்லையா நம்ம ஐ மீன் ஆன்சர் வந்து எங்கேயும் தேடலாம் வேண்டாம் நீங்க போட்டிருக்க ஆன்சர் கரெக்டானு தெரியணும்னா ஜஸ்ட் அந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸை ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கரெக்டானு தெரிஞ்சிடும் இல்லையா எஸ் ஸோ இப்போ நம்ம இந்த 2 by 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 8 மார்க் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நேம் கொடுத்துக்கலாம் நவ் இந்த இது 2 by 2 ஈக்குவேஷன்ன்றது நம்ம வழக்கமாக அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம் இல்லையா ஒரு வேரியபிள்ஸை எலிமினேட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அதே தான் இங்கே பண்ண போகிறோம் நம்ம எய்தர் எக்ஸை எலிமினேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒய்யை எலிமினேட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் எக்ஸை எலிமினேட் பண்ணிக்கலாமா எஸ் அப்போது எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா இங்கே 4x இருக்குது இங்கே 3x இருக்குது இல்லையா ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணணும் 4 மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 இம்ப்ளைஸ் என்ன வரும் 3 4s are 12x ப்ளஸ் 4 4s are 16y காங்க்ரூன் டு 5 4s are 20 மாட் 7 ஓகேவா ஸோ இந்த 7 மல்டிப்ளை பண்ணுறக்கூடாது இந்த நம்பர்ஸ் ஐ மீன் ஒரு காங்க்ரோன்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம எந்த ஒரு நம்பரை வேணால் போத் சைஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக எதால் மல்டிப்ளை பண்ணணும் 3 மல்டிப்ளை பண்ணணும் ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 இம்ப்ளைஸ் 4 3s are 12x அப்போ தான் 12x கேன்சல் ஆகும் அதனால் ஓகேவா அடுத்தது 15 y ஈஸ் காங்க்ரூவன் டு 18 mod 7 இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள் சப்ராக்ட் பண்ணோம்னா என்னவாகும் இந்த ஈக்குவேஷனுக்கு சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் 16 minus 15 y ஐ மீன் 1 into y காங்க்ரூவன் டு 2 mod 7 ஓகேவா எஸ் தேர் 4 அவ்வளோதான் ஒய் காங்க்ரூவன் டு 2 mod 7 வந்திருக்கு ஒய் காங்க்ரூவன் டு 2 mod 7 வந்துருச்சுன்னா நீங்கள் ஒய்க்கு பதிலாக 2 போடுங்க 2 minus 2 0 0 வந்து 2 சாரிம்மா 7 டிவைட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே ஒய் காங்க்ரூவன் டு சம் நம்பர் மார்ட் 7னா இந்த நம்பரே இதுக்கு சொல்யூஷனாக இருந்துடும் இல்லையா ஏன்னா இந்த நம்பரை எடுத்து இங்கே போட்டோம்னா ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும் 0 எந்த நம்பரால் வேணால் டிவைட் ஆகும் ஸோ 7 டிவைட் ஆகிடும் தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 2ன்றது தான் ஒய்யோட சொல்யூஷன் ஓகேவா சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1 போயிட்டு ஒய் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 3x ப்ளஸ் 4y 4y தான் வந்து 2 காங்க்ரூவன் டு 5 mod 7 என்ன வரும் 3x ப்ளஸ் 8 காங்க்ரூவன் டு 5 mod 7 தேர் ஃபோர் 3x 8 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா என்ன வந்துடும் -3 mod 7 வரும் ஸோ அப்போது எக்ஸ் காங்க்ரூவன் டு ரெண்டு பக்கமும் 3 டிவைட் பண்ணிக்கலாமா அப்போ டிவைட் பை 3 போடுங்க சம்டைம்ஸ் இப்படி வரும் அப்படி உங்களால் டிவைட் பண்ணி கொண்டு வர முடியலன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஐ மீன் எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூஸாக போட்டு போட்டு செக் பண்ணியும் போடலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஸோ இப்போ ஈஸியாகவே அமைஞ்சிருச்சு நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 நெகட்டிவ் சொல்யூஷனை விட பெஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்யூஷன் எழுதுறதான் இல்லையா அப்போது எக்ஸு -1 mod 7 எப்படி பாசிட்டிவில் எழுதலாம் 7 இருந்து 1
அந்த மைனஸ் ஒன்னை ஐ மீன் மைனஸ் ஒன்னை ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் சிக்ஸ்னு வந்துடும். அப்போ எக்ஸ் காங்க்ரோன் டு மைனஸ் ஒன் மார்ட் செவன்ன்றதும் எக்ஸ் காங்க்ரோன் டு சிக்ஸ் மார்ட் செவன்ன்றதும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்றது தான் என்னது சொல்யூஷன். ஓகேவா? தேர் ஃபோர் த சொல்யூஷன் இஸ் தேர் ஃபோர் த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு டூ. எக்ஸுக்கு பதிலாக சிக்ஸும் ஒய்க்கு பதிலாக டூவும் இந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக சிக்ஸ் போட்டோம்னா எயிட்டீனு ப்ளஸ் செக் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட இது கன்வீனியன்ட்டுக்கு தான் செக் பண்ணணும். ஓகேவா? ஃபோர் டூ ஜார் எயிட்டு காங்க்ரூவன் டூ ஃபைவ் மார்ட் செவன் வருதான்னு பாருங்கள். ஸோ என்ன வரும் மார்ட் செவன் கிடைக்கணும் இல்லையா? டெட்டு பதினாறு இருபத்தாறு. ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் காங்க்ரூவன் டூ ஃபைவ் மார்ட் செவன். இப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் காங்க்ரூவன் டூ. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஜீரோ மார்ட் செவன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதா? டுவெண்ட்டி ஒன் செவனால் என்னவாகுது டிவைட் ஆகுது, அதனால் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கடுத்தது எக்ஸுக்கு பதிலாக சிக்ஸ், சிக்ஸ் தானே எஸ் எக்ஸுக்கு பதிலாக சிக்ஸ்னு செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக டூ, இப்போ டென் காங்க்ரூவன் டூ சிக்ஸ் மார்ட் செவன் கிடைக்குதான்னு பாருங்கள். டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டென் வந்து தேர்ட்டி ஃபோர் காங்க்ரூவன் டூ சிக்ஸ் மார்ட் செவன். நீங்கள் இதை மைனஸ் பண்ணிவிட்டு போடலாம், அப்படி இல்லைனா அப்படியே டிவைட் பண்ணுங்கள். ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் இல்லையா, டுவெண்ட்டி எயிட் போக மீதி சிக்ஸ், சிக்ஸ் காங்க்ரூவன் டூ சிக்ஸ் மார்ட் செவன் கிடைக்குதா? எஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்டு. தேர் ஃபோர் சொல்யூஷன் என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ, அவ்வளோதான். ஓகேவா? இது போல் தான் சால்வ் பண்ணணும். நம்ம இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டால் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஐ மீன் கொஞ்சம் சால்வ் பண்ண கொஞ்சம் டீடியஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட நமக்கு இந்த யூனிட் முடியுது. ஓகேவா? தேங்க்யூ.